கேஎஸ் இளமதியின் பரஞ்சுடர் ஞானம். இப்போ பரஞ்சுடர் ஞானத்தை பாருங்கள், ஃபுல்லாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா நாத்திகம் மாத்திகம்னு ரெண்டு கட்சி இருக்குது, ரெண்டு இருக்காங்க, ரெண்டு வகை மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆத்திகர்கள் கடவுள் உண்டு என்பவர்கள், நாத்திகர்கள் கடவுள் இல்லை என்று வாதிப்பவர்கள். ரெண்டு பேருக்குள்ள எது கரெக்ட், எது கரெக்ட் இல்லை, எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆத்திகர்கள் இறைவன் உண்டு என்று நம்புகிறவர்கள், அந்த இறை சிந்தனையில் இருப்பார்கள். இந்த நாத்திகர்களை கண்டு கோவப்பட மாட்டாங்க, நல்லா கவனிக்கணும். ஆத்திகர்கள் நாத்திகர்கள் கடவுள் இல்லைல்ல கத்துவான், வெறுப்பான், அதை எடுப்பான், அதை என்னிடம் அசிங்கப்படுத்துவான், கேள்வி பண்ணுவான். அவனை கண்டு அனுதாபப்படுவாங்க, அவனை கண்டு அனுதாபப்படுவாங்க, யாரும் கோவம் வராது. ஆனால் இந்த நாத்திகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த பூஜை புனஸ்காரங்கள், பக்தி திருவிழாக்கள் இதெல்லாம் கண்டு ஆத்திரப்படுவோம், கோவப்படுவோம். அப்போ என்ன காரணம்? இப்போ கோபம் எதனால் வருது? பொறாமைனால வருது, கல்புரட்சினால் வருது. இப்போ இவங்கள சந்தோஷமாக கடவுளை பார்த்து என்னவோ சாமி கும்பிடு கும்பிட்றாங்களே, சந்தோஷமாக நமக்கு அது இல்லையே. ஏன்னா அவன் இப்படி வளர்க்கப்படவில்லை, ஏன்னா அவன் தேடவில்லை. அவனை அன்பானால் என்ன, கடவுள்னால் என்ன, அது என்னங்க தேடலை, அவனுக்கு தெரியலை. அதனால் வந்து ஆத்திரப்படுறான். ரெண்டே ரெண்டு பாயிண்ட்டு, கடவுள் கடவுளை பார்த்து கோவப்பட்டான்னா அவனுக்கு அறியலை, அவன் ஆத்திர அவன் நாத்தியன்னு அர்த்தம், அவனுக்கு நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, அதனால் கோப்பிட்றான். கோபம் யாருக்கு வரும்? அமைதியாக இருக்கிறவங்கள கோபமே வராது. இப்போ உடலுக்குள்ளே சில பேர் நோய் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கோபம் வந்துட்டே இருக்கும். இப்போ உடல் முடியாமல் இருக்கே, நோய் இருக்கே, என்ன அதனால சம்மந்தப்பட்டவங்களாம் கோவிப்புவாங்க, கோவிப்பாங்க. இப்போ உடல் நோய் இல்லாமல் எது கோவிக்கணும்? ஏதோ குறைபடந்தால் கோவிப்பேன், ஏதோ ஒரு ஏதோ ஒரு மனக்குறை, அந்த மனக்குறை கோபமாக வெளிப்படும். அப்போ நாத்தியர் ஒவ்வொருவருக்கும் மனக்குறை உண்டு, மனக்குறை உண்டு, மனக்குறை உண்டு, ஆதாரபூர்வமான உண்மை. ஆனால் ஆத்தியர்களுக்கு மனக்குறை கிடையாது. எவ்வளோ மனக்குறை இருந்தாலும் மனக்குறை தெரியாது, மனக்குறையே தெரியாது. ஆயிரத்தெட்டு நோய்கள் இருக்கும், ஆயிரத்தி பத்து அன்னகிரிக்கு நாதருக்கு இல்லாத குறையா, குஷ்டரோய் குஷ்டரோகம் வந்து இந்த கை ரெண்டு போயிடுச்சு அவருண்ணா அன்னகிரி, அதெல்லாம் அப்படியே விரலெல்லாம் விரித்து வந்தார். எப்படி அவ்வளோ இருந்து அது குணப்படுத்தாத முடியாத நோய், அதுலேருந்தே அவர் விழுந்தார் அன்னகிரிநாதர். இவர் நாவுக்கரசு பெருமானுக்கு வயிற்றில் கடுமையான அல்சர் இருந்துச்சு, இந்த அல்சர்லேருந்து அவர் வெளியே வந்தார். எப்படி வந்தார்? எவ்வளவோ கடுமையான பாதிப்புகள்லேருந்து வெளியே வந்தார்கள், இருந்தால் தெரியாது, அது பொறுத்துக்கவே மாட்டாங்க. ரமணர் இருந்தாரே, ரமணருக்கு புற்றுநோய் இருந்தது கையில், என்ன அவர் அலர்ந்தாரா அழுதாரா செத்தாரா ஒன்றுமே இல்லை, கோவப்பட்டாரா? அப்படியே அனஸ்தசியா கூட வேணாம், மயக்க ஊசி தூக்க ஊசி கூட வேணாம், அப்படியே ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னார். சத்தியபூர்வமான உண்மை, வரலாற்று உண்மை. அப்போ ஆத்தியர்கள் எப்படி இருக்காங்கன்னா, நாத்திகர்கள் அனுதாபப்படுவாங்க, அவங்களுக்கு வரக்கூடிய குறைகளை கண்டு ஆத்திரப்பட மாட்டாங்க. ஆனால் நாத்திகன் எல்லாரும் பட்டு பொறாமப்படுவான், தனக்குள்ளே நிம்மதி இல்லை, அமைதி இல்லை, சந்தோஷம் இல்லைங்கும்போது ரொம்ப ஆத்திரப்படுவான். அதுலேயே அவனுக்கு சின்ன நோய் வந்துச்சுன்னா அப்படியே பைத்தியக்காரனாக மாறுவான், வெறி பிடிச்சவனாக மாறுவான், தன்னையே தன் பாடுபடுத்தி தன்னையே ஒரு நொந்து 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 தன்னை அழித்து கொள்கிற அளவுக்கு அவன் வீணாப்படுவான். நாத்திகன் பக்கம் போயிடாதீங்க, தயவுசெய்து உங்களை மன்றாடு கேட்குறேன். நாத்திகம் இன்றைக்கி பேசலாம், சத்து இருக்கும், இள ரத்தமாக இள ரத்தமாக சூடு இருக்குமாங்க, ரத்தத்தில் இளரத்தத்தை சூடு இருக்குன்னா அந்த வேகத்தை கத்தலாம். ஆனால் ஒரு நாளைக்கு அப்படியே காலை வாரிவிட்டு விழுந்து அப்படியே உப்பரை அடித்து விழுந்து மூக்கு முகம் பல் வாய் எல்லாம் போயிடும். நாத்திகம் காப்பாற்றாத எங்கள் ஊரில் நான் பார்த்த குடும்பங்கள் எவ்வளோ உண்டு, நாத்திய பிசு அழிஞ்சு போயிருக்காங்க, அப்படியே நாசமாக போயிருக்காங்க, அப்படியே ஒன்றுமா போயிருக்காங்க, துவம்சம் ஆகி போயிருக்காங்க. நாத்தியர் குடும்பங்கள் நான் பார்த்துருக்கிறேன், சத்தியம் சொல்லி யார் நேரம் வாங்க, நான் சொல்கிறேன் யாருன்னு, எங்கள் குடும்பத்தை, எங்கள் குடும்பத்தை, எங்கள் ஊரில், எங்கள் ஊரில் எத்தனை பேர் நாத்தியத்தில் அழிஞ்சவங்க நான் சொல்கிறேன். எஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அனுப்புங்கள். கே சார்.